இந்த காட்சியை பார்த்தவுடன் ஒட்டுமொத்த தமிழகமே அதிர்ந்து போயிருக்கும் என்பதே உண்மையாகும். வியக்கத்தக்க இந்த காட்சி ஒரு கடும் கோட்பாட்டு அடிப்படையில் நாட்டு மக்களுக்கு நல்லுரை வழங்கக்கூடிய ஆட்சி பொறுப்பிலும் அதிகார பொறுப்பிலும் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவராக மக்களால், அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தின் மூலமாக மக்களின் சேவகராக, அதுவும் கல்வியில் உயர்ந்தபட்ச மாண்புகளையெல்லாம் கற்றதாக தம்மை அறிவித்து கொண்ட காஞ்சிபுரம் ஆட்சித்தலைவர் மாவட்ட கலெக்டர் திரு பொன்னையாவுடைய அடாவடிகளை பார்த்து உண்மையில் தமிழ்நாட்டு முழுவதும் அல்ல, இந்திய சமூகமே ஒரு கணம் ஆடி போய் இருக்கிறது. அதிகாரம் என்பது தமிழகத்தில் குறிப்பிட்ட ஒரு துறைக்கு மட்டுமல்ல, சாதாரணமாக பேரூராட்சிகளிலும் ஊராட்சிகளிலும் ஒன்றியங்களிலும் வேலை பார்க்கக்கூடிய அரசு பணியாளர்கள், இடைநிலை பணியாளர்கள், கடைநிலை பணியாளர்கள் மற்றும் முதல்நிலை பணியாளர்கள் யாராக இருந்தாலும் கூட அவர்கள் அரசினுடைய பணியாளர்கள்தான். குறிப்பாக அவற்றின் பணிகளில் ஒட்டுமொத்தமாக மாறுதல் இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் விட அவர்கள் மனிதராக மதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் உண்மை. ஒரு மனிதருடைய உணர்வு, அவருடைய உணர்வு, அவருடைய உணர்ச்சி, அவருடைய தன்மானம் இவற்றையெல்லாம் காவு கொடுப்பதை போன்று பறிக்கிருக்கக்கூடிய அடாவடியான கடுமையான வார்த்தையை பேசியிருக்கிறார் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியாளர் திரு பொன்னையா. என்ன அத்திவரதர் கடவுள் என்று மக்கள், லட்சோப லட்ச மக்கள் கடவுளின் அருளை பெறுவதற்காக பெருமாளுடைய வரதராஜருடைய சன்னிதானத்தில் கூடுவதை பார்த்து கொண்டிருக்கிறோம். தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்கள் மக்கள் கூடும் இடங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதென்பது இயற்கையான வழிமுறை மட்டுமல்ல, அரசியலமைப்பு சட்டத்தில் மக்களினுடைய கூடுதலை, மக்களுடைய பெரும்பான்மையான அபிலாசைகளை நிறைவேற்று பொறுப்பும், சட்ட ஒழுங்கை நியாயமாக கையாளக்கூடிய பொறுப்பும் ஒரு அரசாங்கத்திற்கு இருக்கிறது. இவற்றை முன்னெடுத்து செல்லும் அரசாங்கங்கள் பாதுகாப்பு பணியில் காவல்துறையை அமர்த்தியிருக்கிறது. சட்டேறக்குறைய 48 நாட்கள் ஒரு மண்டலத்தில் லட்சோப லட்ச மக்கள், 60 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் இதுகாரம்
காஞ்சி அத்திவரதரை தரிசிப்பதற்கு வந்திருக்கிற சூழ்நிலையில் ஏதோ மாநிலத்தினுடைய உயர்துறை அமைச்சர் ஒருவர் வர இருக்கிறார். இந்த நேரத்தில் நீ என்னடா செய்தாய் என்ற ஒருமையில் காவல்துறை ஆய்வாளரை என்ன நினைத்து கொண்டிருக்கிறாயடா என்று டா வாடா போடா என்கிற அடிப்படையில் மாவட்ட கலெக்டர் பேசுவதும், அந்த இடத்தில் வெறித்த நிலையில் பயந்த நிலையில் அச்சமுற்ற நிலையில் தாம் அவமானப்படுத்தப்பட்டோம் என்பதை கூட உணராத நிலையில், சார் இனி அப்படி நடக்காது சாரி என்று அவர் கேட்கிறார். இப்படியெல்லாம் பணிவு செய்த ஒரு காவல்துறை அதிகாரி சாரி என்று கேட்ட பின்பும், தவறு நடந்து விட்டது ஐயா, நான் சரி செய்து விடுகிறேன் என்று சொன்னபோதும் கூட அவற்றையும் ஏற்காமல், என்னடா சாரி கேட்கிறாய், நீ யாருடா, உன் ஐஜியினுடைய நம்பரை கொடுடா, உன்னை சஸ்பெண்ட் செய்தால்தான் உனக்கெல்லாம் அறிவு வரும் என்பதை போன்று இந்த பொன்னையா காவல்துறை அதிகாரி ஆய்வாளரை கேவலப்படுத்தியிருப்பது தமிழ் சமூகம் முழுவதும் மிக கடுமையான அதிர்ச்சிக்கு உள்ளாகியிருக்கிறது. குறிப்பாக அதிகாரங்கள் வரம்பு அடிப்படையிலே நிர்ணயிக்கப்படுகிறது. உண்மையில் ஒரு அதிகார மட்டத்தில் ஒரு துறையில் வேலை பார்க்கும் ஒருவர் எந்த விதத்திலும் மற்றொரு துறையை குறைவாக மதிப்பிடுவது கூடாது, அண்டர் எஸ்டிமேட் பண்ணிவிடக்கூடாது. குறிப்பாக அந்த துறையை சார்ந்தது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட கண்ணியமும் தனிப்பட்ட அவருக்கான ஒரு ஆளுமையும் பகுத்தறிவும் உண்டு. ஆகவே அவரை சீண்டக்கூடிய அளவில் அவருடைய கண்ணியத்தையும் மானத்தையும் அவருடைய உயிருக்கும் இடையூறு ஏற்படுத்தக்கூடிய அளவில் இதுபோன்ற வார்த்தைகள் நிச்சயமாக மிகப்பெரிய ஆபத்தில் கொண்டு சென்றுவிடும். நான் கேட்கிறேன் திரு பொன்னையா அவர்களிடத்தில், நாங்கள் கேட்பது என்னவென்றால், ஒரு பொதுக்களத்தில் அதுவும் ஒரு காவல்துறை ஆய்வாளரை லட்சோப லட்ச மக்களுக்கு முன்னால் நீங்கள் வாடா போடா என்று சொல்வதும் அவருடைய பணியை கேவலப்படுத்துவதை போன்று நடந்தினால் மனோ உளைச்சல் ஏற்பட்ட நிலையில் இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாத சாதாரண மனிதராக இருந்த நிலையில் தற்கொலைக்கு முயலக்கூடிய ஆபத்தான சூழ்நிலையிலும் இந்த சம்பவம் நடந்திருப்பது என்பதை இதுபோன்ற பொன்னையா உணர வேண்டும் என்பதுதான் நமது ஆசை. ஏனென்றால் ஒருமுறை ஒருவேளை தம் பணியில் காவல்துறை ஆய்வாளர் தவறிழைத்ததாக பொன்னையா மாவட்ட ஆட்சித்தலைவர் பொன்னையா நம்பினால், உணர்ந்தால், அப்படி ஒரு சம்பவம் உண்மையில் நடந்திருந்தால் பொது இடத்தில் இதுபோன்ற மற்றொரு துறையை, தமது துறைக்கு சம்பந்தமே இல்லாத காவல்துறை அதிகாரியை ஆய்வாளரை இழிவான நிறையில் உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் இப்படி பேசுவது என்ன ஒரு நியாயம் என்றுதான் எல்லோரும் கேட்கிறார்கள். அதில் அர்த்தம் இருக்கிறது. அவர் தவறிழைத்ததாக காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் மாவட்ட ஆட்சியாளர் திரு பொன்னையா நம்பினால் அந்த காவல்துறை போலீஸ் துறையினுடைய உயர் அதிகாரிகள் வரை இந்த தகவலை அவர் அனுப்பலாம். உங்கள் துறையில் வேலை பார்க்கும் ஒரு கடைநிலை காவல் அதிகாரி தவறு செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிவித்து துறை ரீதியாக அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு முயலலாம். அதுதான் இந்திய அரசு அரசியலமைப்பு சட்டம் வழங்கிய மனித உணர்வுகளோடு காயப்படுத்த முடியாத ஒரு சட்டமாக இருக்கிறது. ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர், காஞ்சிபுரத்தினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பொன்னையா சாதாரணமாக மூன்றாம் தர மனிதர்கள், சமூக விரோதிகள் போன்று பேசுவதை போன்று ஒருமையில் வாடா போடா என்று பேசுவதும், அவருடைய வார்த்தை ஜாலங்கள் ரவுடீசத்தில் ஈடுபட ஒருவர்கள், பொது இடங்களில் கட்ட பஞ்சாயத்து செய்பவர்கள், மாமூல் வசூலிப்பவர்கள், அரசியல் கடைநிலை ஊழியர்களாக மக்களை அச்சுறுத்தக்கூடிய வகையில் யாரெல்லாம் ஈடுபடுவார்களோ அப்படித்தான் சினிமாவில் எப்படியெல்லாம் இந்த காட்சிக்கு ஆட்களை தெரிவு செய்து காட்சிப்படுத்துவார்களோ அதே நிலையில் ஒப்பாகத்தான் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பொன்னையாவினுடைய நடவடிக்கை இருந்தது என்றால் மிகையாகாது. உண்மையில் அத்திவரதரை விட மனித சமூகம் உயர்ந்தது, கடவுளாக இருந்ததாக மக்கள் நம்பலாம். அது குறித்து நம்பிக்கையின் மீது எந்த கேள்வியும் எழப்பட வேண்டிய தேவையில்லை. அதே நேரம் அத்திவரதரை தரிசிப்பதராக அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் வருகிற மக்களுக்கு தான் ஒரு மனிதன், தான் ஒரு ஆத்மா,
தனது ஆத்மாவிற்குள் தன் மனித வடிவத்திற்குள் இருக்கிற உணர்ச்சிகள், பகுத்தறிவு, தன் உயிர், தனது பாதுகாப்பு, தனது மானம், தனது கௌரவம், தனது கண்ணியம் அனைத்தும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது ஏன் எத்தனை உயர்ந்த கல்வி கற்ற காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் ஆட்சியாளர் திரு பொன்னையாவுக்கு தெரியாமல் போனது என்பதுதான் அனைவரும் வேதனையும் கேள்வியாக இருக்கிறது. நிச்சயமாக பொன்னையாவினுடைய நடவடிக்கைக்கு எந்த விதத்திலும் புதுக்களத்தில் வாழும் யாரும் ஆதரவு கொடுக்க மாட்டார்கள். ஒருவேளை காவல்துறை அதிகாரி தவறிழைத்ததாக பொன்னையார் நோக்கினால் அவரது துறை சார்ந்த காவல்துறை அதிகாரியிடம்தான் இவர் சென்றிருக்கலாம். அல்லது காவல்துறை அதிகாரிகளை கட்டுப்படுத்தக்கூடிய மட்டுப்படுத்தக்கூடிய உயர்ந்தரக கடுங்கோட்பாட்டு அடிப்படையில் வல்லாதிக்க அதிகாரம் இவருக்கு குவிந்திருக்கிறது என்று நம்பினால் அவற்றை மறைமுகமாக இவர் செயல்படுத்தலாமே அன்றி மனித விரோத சக்தியாக மனிதர்கள் மாண்புகளை, மனிதநேயத்தை, மனிதாபிமானத்தை சீரழிக்கு சிக்குண்டு போகின்ற அளவில் அசிங்கமாக பொதுக்களத்தில் இழிவான சொற்களை ஆய்வாளர் மீது இட்டு கட்டுவது, எடுத்தெறிவது, அசிங்கமாக பேசுவது மனிதநேயம் கொண்ட ஒட்டுமொத்த உலக சமூகத்தையும் கடும் அதிர்ச்சியில் உள்ளாக்கியிருக்கிறது என்பதே இந்த காணொளி மூலம் நாம் காண்கிறோம். ஓ 24/7 காஞ்சியிலிருந்து